ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு. கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் என்ன சமைக்கிறீங்க அதை எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, நாங்கள் பிக்னஸாக இருக்கிறோம், எப்படி பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுங்க, எங்களுக்கு டெய்லி என்னென்ன பண்ணுறதுன்றது தெரியல அப்படின்னு கேட்டவங்களுக்காக இந்த பதிவு. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது அவங்கவுங்களுடைய சௌரியம். சுட 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 மட்டை அரிசி சாதம், சாதம் வடித்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவரைக்காய் கூட்டு, அவரைக்காய் வந்து டயட் இருக்கிறவங்களும் சரி, பிபி இருக்கிறவங்களும் சுகர் இருக்கிற எல்லாருமே எடுத்துக்கலாம். நார்ச்சத்து அதிகமான ஒரு உணவு, அதாவது டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த அவரைக்காயை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அவரைக்காய் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன், ஒரு நாள் பொரிச்ச குழம்பு, ஒரு நாள் பொரியல், இந்த மாதிரி கூட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு இது வந்து கொஞ்சம் கோதுமை மாவும் கம்பு மாவும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாசிப்பருப்பு சுண்டல் முளைக்கட்டிட்டு அதை சுண்டல் மாதிரி பண்ணியிருக்கேன், தாளிக்கலாம் மாட்டேங்க. அரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட தயிர் இன்னும் சிலிப்பில் தாளித்து கொட்டியிருக்கேன், கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டியிருக்கேன். இதில் வந்து கருவேப்பிலை அரைச்சி ஊற்றி மோர் மாதிரி சிலிப்பிப்பேன். நம்மளுடைய கோஸ் பொரியல் இதுவும் பேலன்ஸ் இருக்குது, கேட்டிருந்தாங்க, சாரி கொடுக்கல ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக இந்த கோஸ் பொரியல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இந்த கோஸ் பொரியல் வீடியோவை உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க, பண்ணி கொடுங்க. கோஸே பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கோஸ் பொரியல் சாப்பிடுவாங்க. இதுதாங்க, இந்த மாதிரி சிம்பிளாகவும் எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச மாதிரி இருக்கிற ஒரு உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒன்றும் நிறைய செலவினங்கள் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு பதிவு பண்ணுறது அதனால தான், எந்த காய்கறிகள் விலை மலிவாக இருக்குதோ, எந்த காய்கறிகள் உங்கள் உடலுக்கு ஏற்றிருக்குதோ, எது ஆரோக்கியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த காய்கறியை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பதிவு தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சப்பாத்தி கேட்டிருக்காங்க, இந்த கம்பு மாவு கேழ்வரமா போடுறேன், இந்த கோஸ் பொரியல் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் லேட்டாகும், அதுக்காக கொஞ்சம் சிரமமாக இருக்குது எனக்கு, அதனால தான் போட முடியல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவுகள் கொடுக்குறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.